chicken biryani pannradhu eppdi paakalam vaanga chicken 1.5 kg idu vandu sutthama manju thoodu pottu nalla clean panni kalvi vechirken idhula vandu ipo 1 cup of thayir ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கிரஞ்சியா இத வந்து நல்லா கையால நல்லா இது பண்ணிட்டு இதுல கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினா salt. இதே 1/2 hour நல்லா ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம 1 கிலோ பண்றோம். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சிருக்கேன். வெச்சிட்டு அதுல ஒரு 100 கிராம் ஆயில் போடுறோம். சோம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் அதில் போட்டுறோம் இப்போ அது நல்லா செவந்துச்சு இப்போ இதில் 4 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சீக்கிரமாக வரதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி போடுறேன் அது ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வர ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் இஞ்சி பூண்டு போடலாம் மீட் நல்லா வதக்கிட்டு அதை இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுட்டு தக்காளி போட்டுக்கோம் பச்சை மிளகா சின்ன ஸ்பூனால் தான் போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன் காரம் கம்மியாக சாக்க கம்மியாக இல்லை ஜாஸ்தியாக சாக்க ஜாஸ்தியாக இல்லை பச்சை மிளகா வேறு போட்டுருவோம் இல்லை கரம் மசாலா வேறு போடுவோம் அதில் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை கரம் மசாலா போடுறேன் கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சிக்கனையும் அந்த இதோடையும் போடலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம வெளியில் வாங்கிறதுக்கு இது வந்து ஒரு 8 லேருந்து 10 பேர் சாப்பிடலாம் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டோம்னா நான் கல்லு உப்பு போடுறேன் எங்களுக்கு
சிலருக்கு அளவு தெரியாது, நீங்கள் பார்த்துங்க டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில இல்லை சால்ட்டு தான் போடுறீங்கன்னா அது உங்களுடைய சால்ட்டு. ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், 20 மினிட்ஸ் அப்படியே இது பாயில் ஆகும். அதுக்குள்ள நம்ம பக்கத்தில் வந்து ரைஸை வந்து தனியாக பாயில் பண்ணுவோம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. 1.5 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து இப்போ 1 கிலோ ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் போட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுக்கணும். ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இல்லை ஏன்னா நம்ம அதில் அதுக்கு தேவையானது போட்டுக்கோம், இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கோம். இப்போ இந்த ரைஸ் நல்லா கொதிச்சு ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் எடுத்து போட்டோம். பாலில் வந்து குங்குமம் பூ போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கலந்துட்டு அது மேலே கொஞ்சம் சும்மா கலர் சேஞ்ச் ஆகும், ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் புதினா. ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஆனியன் தம் போடுறோம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி மேலே அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சிருவோம். நல்லா வெயிட் வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா அது நல்லா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். வெயிட் எடுத்துருவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான தம் பிரியாணி ரெடி.